ஹாய் வியூவர்ஸ், இது உங்களோட குயின் எடிட்ஸ் ஃபேக்ட் ஃபேக்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூரியன் பற்றி தெரியாத பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, கடவுள் இருக்காரா, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் நம்பிக்கை, இப்படிப்பட்ட பல விஷயங்கள், பல கேள்விகள் நம்ம பல காலங்களாக மக்களுக்கிடையே இருந்துட்டு வருது. இன்றளவும் அதை வந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் சில பேர் கடவுளை கண்ணுக்கு எதிரில் வர சொல்லுங்கள் அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் இயற்கையை தங்கள் கடவுளாக வணங்கியிருக்காங்க. நம் கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியன், சந்திரன், இதெல்லாம் நம்ம வியக்க வைக்கும் இயற்கை. இதையும் இயற்கையையும் காற்று, கடல், மலை, சூரியன், சந்திரன், இது போன்ற பல இயற்கையை சார்ந்த விஷயங்களையும் மக்கள் கடவுளாக வணங்கியுள்ளனர். மேற்கத்திய நாடுகளிலும் பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள், அவர்களின் புராணங்களும் அவர்கள் சூரியனை கடவுளாக வணங்கியதற்கு ஆராய்ச்சிகளும் சாட்சிகளும் நமக்கு இருக்குது. இன்று நம்ம இந்த வீடியோவில் சூரியனை பற்றி சில உண்மைகளை பார்க்க போகிறோம். இந்த நம்ம உடல் இயக்கம் எல்லாத்துக்கும் சக்தி தேவை. சக்தி அளிப்பது சூரிய கதிர்கள். இந்த சூரிய கதிர்கள் பூமியை அடையும் போது நம்ம உடல் இயக்கத்திற்கு, நம்ம உடல் சீராக செயல்படவும் சக்தி அளிக்கிறது. சூரியன் உதயமானதும் அந்த கதிர்கள் பூமியை அடைந்ததும் நம்ம உடலின் தட்பவெப்ப நிலையானது மாறுபடுகிறது. நம் மூளையில் சுரக்க வேண்டிய மெலட்டோனின் என்ற சுரப்பி சீராக சுரந்து அதற்கு தெளிவாக செயல்பட நல்ல ஒரு ஆற்றலை அளிக்கிறது, உடலை நன்கு செயல்பட வைக்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த பாகமான சூரியனில் மட்டுமே 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது அளவிடப்படுகிறது. அதன் முழு டெம்பரேச்சர் எனப்படும் வெப்பநிலை பார்த்திங்கன்னா 27 மில்லியன் ஃபாரன்ஹீட், அதாவது 100 பில்லியன் டன்ஸ் டைனமைட்டை ஒரு செகண்டுக்கு ஒருவர் வெடிக்க செய்தார் என்றால் அதன் மொத்த அளவை சூரியன் உற்பத்தி செய்யும் சக்திக்கு ஈடாகும் என சொல்லப்படுகிறது. இது நாசாவினால் வெளியிடப்பட்ட தகவலாகும். சூரியன் ஆனது 99.86% அளவிலான அடர்த்தியை இடத்தை பெற்றிருக்கிறது, அதாவது 333,000 மடங்கு பூமியை விட அடர்த்தியானதாகும். அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பூமிகள் சூரியனுக்குள் அடங்கும். சூரியனானது 130 மில்லியன் வருடங்களுக்கு மேற்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஹைட்ரஜனை எரிப்பதற்கு பதிலாக ஹீலியமை எரித்து கொண்டு மெர்குரி, வீனஸ், எர்த் என சொல்லப்படும் நம்ம பூமி உள்ளடக்கி சிவப்பு நட்சத்திரமாக மாறும் என கூறப்படுகிறது. சூரியனிலிருந்து நமக்கு கிடைக்கும் சக்தி ஆற்றலை நாம் நியூக்ளியர் ஃபியூஷன் என பெயரிடுகிறோம். 4 பங்கு ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணு உருவாகிறது. இதையே நாம் நியூக்ளியர் ஃபியூஷன் என சொல்கிறோம். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சன், சூரியன் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியர். அதனுடைய மத்திய பாகத்திலிருந்தும் அளவிட்டோம் என்றால் அது ஒரு சரியான ஸ்பியராக இருக்கிறது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம், லைட், அதாவது ஒளி பயணம் பண்ணக்கூடிய தூரம், பூமியிலிருந்து சூரியனுக்கு ஒளியானது பயணம் செய்ய 8 நிமிடங்கள் ஆகிறது என சொல்லப்படுகிறது. அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வாழ்நாள் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுவரைக்கும் நம்ம சூரியனுடைய வாழ்நாள் 4.5 பில்லியன் வருடங்களை கடந்துவிட்டது, அதாவது தன்னுடைய வாழ்நாளில் பாதியை கடந்துவிட்டது என சொல்லப்படுகிறது. தோற்றம் என்ற ஒன்று இருந்தால் மறைவு என்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அது எல்லா ஒரு உருவான பொருட்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு பொதுவான விதியாகும். அதே போன்றுதான் நம் சூரியனும் தன் வாழ்நாளில் பாதியை கடந்து விட்டதாகவும் மீதமுள்ள 5 பில்லியன் வருடங்கள் இன்னும் இருக்கும் என ஒரு ஆய்வில் கூறப்படுகிறது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரம், டிஸ்டன்ஸ் என சொல்லப்படுவது. தூரம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் மாறுபடுகிறது. இந்த பூமியிலிருந்து சூரியனுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாம் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் AU என பெயரிடுகிறோம். வியூவர்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பூமிக்கு
நீர் எதிர்மாறாக திசையில் சுழலுகிறது. அதாவது சூரியன் பூமி சுழலும் திசைக்கு எதிர் திசையில் சுழலுகிறது என்று கூறப்படுகிறது. சூரியன் மில்கிவே கேலக்சி என சொல்லப்படும் நம் பால்வெளி மண்டலத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் அதன் உண்மையான ஃபேக்ட் உண்மை என்ன என்று கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு நட்சத்திரம்தான், அதுவும் ஒரு ஸ்டார் தான். ஆமாம், ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் நட்சத்திரங்களில் அதுவும் ஒன்றாகும், ஆனால் மிகப்பெரியது. இந்த பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரத்தின் தட்பவெட்ப நிலை ஆனது பரப்பளவில் எவ்வளவு கேட்டிங்கன்னா 5027 டிகிரி செல்சியஸ் இலிருந்து 5777 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. அடுத்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம் சூரியனைப் போலவே இந்த பால்வெளி மண்டலத்தில் 7 பில்லியன் உள்ளது என சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு அதிகாரப்பூர்வமான அஃபீஷியல் என சொல்லப்படும் அறிவியல் பெயர் என்று வேறு இல்லை, ஆனால் பொதுவாக மற்றொரு பெயர் ஒன்று உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல், SOL எனப்படுவது. இதை பழங்காலத்தில் ரோமானியர்களின் கடவுளான அவர்களின் சூரிய கடவுளை குறிப்பிட அவர்கள் பயன்படுத்திய சொல் சோல் எனப்படும். மற்றும் இதையே சோலார் சிஸ்டம் எனவும் நாம் அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தின் செயல்பாடு அதாவது சிஸ்டம் ஆஃப் சன் பழங்கால கிரேக்கர்களின் புராணங்களிலும் அவர்களுடைய அழகிய ஹேண்ட்சம் கடவுளை ஹீலியஸ் என்பவரையும் சூரிய கடவுளாக அவர்கள் வணங்கியிருக்கிறார்கள் என்று பல ஆராய்ச்சிகளும் சான்றுகளும் உள்ளது. வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோட டாபிக் கண்கள், அது எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடித்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே போன்ற இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.